Samsung S22 5G smartphone S22 series le idu da standard variant innu rendu smartphone irukku S22 plus adukapra S22 ultra S22 ultra already namba channel la unboxing irukku na card kudukuren neenga check pannikalam iniki standard variant da namba paakaporum standard variant appdin paathina indha series la matha rendu smartphone la enna features irukko ellame idhiliyum kuduthirukanga sila changes panni but design appdin paathina compact ah irukku so compact appdin solumbodhu box um compact ah da irukku box appdin paathina usual Samsung flagship box Samsung S22 print பண்ணி கீழ பாத்தீங்கன்னா storage variant and colors mention பண்ணிருக்க back side ல வந்து என்னென்ன contents உள்ள இருக்கு அப்படிን ஸ்டோர் பண்ணிருக்காங்க box குள்ள smartphone இருக்கு அதுக்கு அப்புறம் usual card இருக்கு இந்த card ல வந்து உங்களுக்கு sim ejector tool அதுக்கு அப்புறம் documentation available இருக்கு படிச்சு பார்த்துக்கலாம் type c to type c cable இருக்கு so இதுதான் box குள்ள இருக்கக்கூடிய contents இதுல big upgrade S21 விட அப்படி நம்ம பார்த்தா வந்து camera segment தான் ஏன்னா ஒரு புது set of camera S22 ல இந்த வாட்டி Samsung launch பண்ணிருக்காங்க triple sensors தான் 50 megapixel main sensor அடிஷ்னலா 10 மெகாபிக்சலுக்கு டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க இந்த டெலிஃபோட்டோ கேமரா 3x ஆப்டிக்கல் ஜூம் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கூடவே 12 மெகாபிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க போன வாட்டி இருந்ததை விட உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கூடவே 10 மெகாபிக்சலுக்கு செல்ஃபி கேமரா இதில் ஏஐ இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்னோட அதையும் வந்து அப்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நியூ செட் ஆஃப் சென்சார்ஸோட இதில் கேமரா மேஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ மெயின் கேமராஸ் நீங்களே பார்க்கலாம் ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்கு லைட் நிறைய கேப்சர் பண்ணி பிரைட் அதே சமயத்தில் கலர்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஸோ டே லைட்டில் எடுக்கிறதுல வந்து டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் கலர்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அதே போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த ரெட் கலர் வந்து உங்களுக்கு அழகாக பாப்அப் ஆகி பேக் சைடில் ப்ளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கு இங்கே வந்து டெப்த் மேப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால வந்து இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனை விட உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எச் டிடெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பாக இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய டைனமிக் வியூ சொல்லவே தேவையில்லை ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வந்து பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது அதோட கலர்ஸ் டீட்டெயில்ஸ் இதுலேயுமே ரொம்பவே நல்லா இருக்கு அகெயின் உங்களுக்கு 3x ஆப்டிக்கல் ஜூம் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் 10x இருக்கட்டும் இல்லை 20-30 வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து எக்ஸாக்டாக நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கலர்ஸ் காட்டுது அகெயின் நைட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நைட்டோகிராஃபி அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கிறதுனால நீங்கள் நைட் மோட் எனேபிள் பண்ணும்போது சுத்தமாக லைட் இல்லை அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு வந்து இது அழகாக லைட்ஸ் வந்து ஆட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் டீட்டெயில்ஸும் நல்லாயிருக்கு நானே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த ரோட் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு டெக்ஸ்சர் எல்லாம் கேட்ச் பண்ணியிருக்கு ஸோ வந்து கலர் டீட்டெயில் எல்லாமே வந்து நைட் மோட்லேயும் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க அதே வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெச்டியில் 30 FPS 60 FPS அவைலபிளாக இருக்குது 4Kலையும் 30-60 அவைலபிளாக இருக்குது 8Kல 24 FPS நீங்களே பார்க்கல எவ்வளோ தூரம் ஸ்டெடியாக இருக்குன்னு நான் வந்து படிக்கட்டில் ஏறி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இது ஸ்டேபிளாக உங்களுக்கு வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுது அதே சமயத்தில் நீங்கள் டீட்டெயில்ஸ் பாருங்கள் லைட் பாருங்கள் பிரைட்டாக இருக்குது டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு ஸோ ஸ்டேபிள் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் நேரில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுது அதே செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது 10 மெகா பிக்சல் இருந்தாலும் உங்களுக்கு பிக்சர்ஸ் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது அதே சமயத்தில் பிரைட்டாகவும் இருக்குது சப்ஜெக்டை வந்து ஓவர் ஸ்மூத்தாலாம் காட்டாமல் வந்து என் ஃபேஸில் நீங்கள் பார்க்கலாம் சின்ன சின்ன போர்ஸ் எல்லாம் ரொம்பவே கிளியராக தெரியுது அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு கலர்ஸும் வந்து என்ஹான்ஸ் பண்ணாமல் ரொம்பவே கரெக்டாக காட்டுது ஸோ S22 அல்ட்ரா அளவுக்கு இதுலேயுமே வந்து கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க புது புது டெக்னாலஜி கொடுத்துருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பாக இருக்குது டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது ஸோ சாம்சங் S22 ஃபேண்டம் ஒயிட் கலர் இது இன்னும் ரெண்டு கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பிளாக் அண்ட் கிரீன் கலரும் அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் செக் பண்ணலாம் மூணுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க அகைன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 72,999 8GB 256GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு 76,999 அவைலபிளாக இருக்குது இப்போ ப்ரீபுக் ஆஃபர்ஸும் இருக்குது உங்களுக்கு கேலக்ஸி பட்ஸ் 2 வந்து இதோட ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக
இருக்கா அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ சாம்சங் S22 அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட், அதே சமயத்தில் சாலிட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் S22 எப்படி ஒரு கான்டார் கட் கேமரா மாடியூல் இருந்ததோ இங்கேயும் அதே மாதிரி தான் ட்ரிப்பிள் சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க அந்த மாடியூலில். அது மட்டும் இல்லை, இங்கே அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S21 வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக், அதாவது கிளாஸ்டிக் பேக் பேனலில் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டியூரபிளாக இருக்கிறதுக்காக கொரிலா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மர் அலுமினியம். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணும்போது கிரிப் நல்லாயிருக்கு, சாலிட் ஃபீல் வருது. ஓ ஃபார்ம் ஃபேக்டர் காம்பேக்டாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு கையில் ஒன் ஹேண்ட் யூசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு சாலிட் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வந்து இந்த கிளாஸ் பேக் பேனல் வந்து உங்களுக்கு நல்ல சட்டில் கலர், அதோட ஃபினிஷும் நல்லா இருக்கிறதுனால ஒரு ப்ரீமியம் கிளாஸி லுக்கும் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது, கீழே சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, மைக், அதுக்கப்புறம் டைப் சி போர்ட், ஸ்பீக்கர்கள் இருக்குது. இந்த சிம் ஸ்லாட் வந்து டுவல் சிம்மோட உங்களுக்கு வருது, ரெண்டு 5G சிம் நீங்கள் போட்டுக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஸோ ஒரு சாலிட் ஃபார்ம் ஃபேக்டராக இருந்தாலும் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் 166 grams தான். ஸோ அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S21 விட இது ரொம்பவே டியூரபிளாக வந்து கிளாஸ் பேக் பேனல் சாலிட் இன்ஹேண்ட் ஃபீலோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது 6.1 inches, இதுவும் டைனமிக் அமலட் 2X கொடுத்துருக்காங்க, கூடவே 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது, HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இதில் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா LTPO, இது வந்து LTPS பேனல். ஸோ இதுலையும் வந்து உங்களுக்கு அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 48Hz to 120Hz வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் கேம் விளையாடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹை ஆகும், நீங்கள் ஜஸ்ட் இமேஜஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு லோ ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ அதனால பவர் மேனேஜ்மெண்ட், டிஸ்பிளே பேனல் LTPSங்கிறதுனால பவர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இதில் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 nits கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணலாம், எந்த இஷ்யூஸுமே கிடையாது, உங்களுக்கு விசிபிளாக தான் இருக்குது. கூடவே இது HDR10+ இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்குது, பெஞ்ச் வாட்சிங், நெட்ஃப்ளிக்ஸ், HDR கண்டென்ட்ஸ்லாம் தாராளமாக நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ இதில் மூவிஸ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அப்சல்யூட்டாக வந்து உங்களுக்கு பெசில்ஸே இல்லாத மாதிரி இருக்குது, வியூவிங் ஆங்கிள் பார்த்தாலும் சரி, டிஸ்பிளேவும் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த S21 விட ரொம்பவே பிரைட்டர் டிஸ்பிளே இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பிரைட்டாக இருக்கிறதுனால வந்து கலர்ஸும் பாப் அப் ஆகுது, பிளாக் கலர் வந்து உங்களுக்கு டீப்பாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது டிஸ்பிளே. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் S22 அல்ட்ரா அதுக்கப்புறம் ப்ளஸ் வேரியன்ட் மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லேட்டஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் சிப் செட் தான், ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 கொடுத்துருக்காங்க, 4 nanometerல் ப்ராசஸ் பண்ண சிப் செட் இது. கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 GHz, அட்ரினோ அதாவது GPU அட்ரினோ 730 வருது, UFS 3.1 ஸ்டோரேஜும் இருக்குது. ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராவில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு கேம் எல்லாம் பெஸ்ட்டாக இருந்ததோ இதுவும் வந்து உங்களுக்கு கிராஃபிக் கேம்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுது. உங்களுக்கு செட்டிங்ஸ் 4K மட்டும் கம்மிங் சோன் காட்டுது, மிச்சம் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. கேம் விளையாடும் போது கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கு, ஸ்மூத்னஸும் நல்லா இருக்கு. ஆஸ்பால்ட் எல்லாம் விளையாடி பார்த்து ஹைஹென் கிராஃபிக் கேம்ஸ், அதுவே இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. ஸோ ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. பட் நான் வந்து கொஞ்ச நேரம் தான் விளையாடி பார்த்தேன், அதிக நேரம் விளையாடி ரிவ்யூவில் எவ்வளோ தூரம் கேம் பெஸ்ட்டாக இருக்கு அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 12, லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் 1 UI 4.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பெஸ்ட் ஆப்ஷன்ஸோடு இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது, ப்ரைவசி டேஷ்போர்டு இருக்குது, கஸ்டமைசேஷன் இருக்குது. ஸோ 1 UI அண்ட் ஆண்ட்ராய்ட் 12 காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் யூசர்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது யூசர் இன்டர்ஃபேஸ். அதோட சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதுவும் சாம்சங் வந்து ப்ராப்பராக கொடுப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு 4 Gen-க்கான OS அப்டேட் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் 17 வரைக்கும் இதை யூஸ் பண்ண முடியும் புது ஃபோன் மாதிரி, அதோட 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் இருக்கு. அகைன் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் IP68 ரேட்டிங்கோட வருது, மழை தண்ணி பட்டாலும் சரி, தண்ணியில் விழுந்தாலும் சரி, தூசி பட்டாலும் சரி, இது எந்த பிரச்சனையுமே இருக்காது, உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த ரேட்டிங்கும் இதில் அவைலபிளாக இருக்கு. கூடவே எப்போ மாதிரி செக்யூர் ஃபோல்டர், நாக் செக்யூரிட்டி, அதோட சாம்சங் பே, எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கு. அதே பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S21 வந்து 4000 mAh கொடுத்துருந்தாங்க, இதில் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 3700 அப்படிங்கிறது தான். பட் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா S21 விட இங்கே பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LPTS
ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே உங்களுக்கு கொஞ்சம் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே நீங்கள் கொஞ்சம் நேரம் மூவிஸ் பார்த்தா கூட வந்து பேட்டரி வந்து உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக தான் யூஸ் ஆகும். அதோட ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 பவர் எஃபிஷியன்ட் சிப்செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் வந்து உங்களுக்கு 4000 mAh எப்படி யூஸ் ஆச்சோ அதுவும் 1 day ஸ்மார்ட் ஃபோன் தான், இதுவும் 1 day ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ தாராளமாக வந்து நீங்கள் நார்மல் யூசேஜ் அப்படின்னா நீங்கள் நைட்ஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹெவி யூசர் அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் கேம் எல்லாம் அதிகமாக விளையாடுவீங்க அப்படின்னா மட்டும்தான் ஈவினிங் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அகைன் சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இது 25 W வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒயர்ட் சார்ஜிங்கில். அதே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் 15 W இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இதை சப்போர்ட் பண்ணும். ஸோ சாம்சங் S22 ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் என்ன பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேமராஸ் தான் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி நீங்கள் பிளாக் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் கலர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க கேமராஸ். அதோட வந்து ஃபார்ம் ஃபேக்டர் என்ன மாதிரி சின்ன கை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது வந்து லைட் வெயிட்டாக இல்லாமல் உங்களுக்கு கையில் ஹோல்ட் பண்ணும்போது ஸ்டர்டியாகவும் இருக்கும், ஒன் ஹேண்ட் யூசேஜ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாம்சங்குடைய S22 பற்றி தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ரிவ்யூவில் நான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.